நீலகிரி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம். வனத்துறையிடம் வழங்கப்பட்ட தேயிலை தோட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தல். நீலகிரியில் டேண்டி தேயிலை தோட்டத்தை வனத்துறையிடம் இருந்து திரும்ப பெற கோரிக்கை. தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். மீண்டும் தாய் கழகம் திரும்பிய ரத்தத்தின் ரத்தங்கள். பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தென்காசி குருவி குளத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீண்டும் கழகத்தில் இணைந்தனர். ஆளுநர் மாளிகைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவு செய்யப்பட்ட விவகாரம். ஏழை குழந்தைகளின் உணவுக்காக தனியார் துண்டு அமைப்புக்கு வழங்கியதில் என்ன தவறு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. விழுப்புரத்தில் திமுகவினரால் படுகொலை செய்யப்பட்ட மளிகை கடை ஊழியர் முகமது இப்ராஹிம் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் ஆறுதல். விடியா திமுக ஆட்சியில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதில் காவல்துறையினர் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் வலியுறுத்தல். திமுகவினரால் கொல்லப்பட்ட முகமது இப்ராஹிம் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணம். காசோலையை நேரில் வழங்கினார் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம். பொதுக்குழு தொடர்பாக எதிர்த்தரப்பு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை April 3 தேதிக்கு ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவே பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது என அதிமுக தரப்பில் வாதம். வரும் 9 தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. முதுமலையில் வசிக்கும் ஆஸ்கர் விருது பெற்ற பாகன் தம்பதியினரை சந்திப்பார் என தகவல். விடியா திமுக ஆட்சியில் தினமும் சராசரியாக 3 கொலைகள் அரங்கேறியுள்ளன. முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றச்சாட்டு. மாதம் 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் வழங்க முடியாது. திமுக பேச்சாளர் சைதை சாதிக் பேச்சால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அவர் என்ன சொன்னார் முதலமைச்சர், ஏழை தாய்மார்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, குடும்பம் நடத்த முடியாதவங்களுக்கெல்லாம் நீங்க 1 கோடி பேர் தரேன்னு சொல்ற உடனே கிளம்பிக்காங்க. அது எப்படி எல்லாருக்கும் தரணும்? உனக்கு 1000 ரூபாய் வேணும்னா சொல்லு, தரணி வந்தது நல்லது. தாம்பரம் அருகே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்து மிரட்டிய திமுக கவுன்சிலர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆதரவாக மிரட்டல். திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களின் பல் பிடுங்கப்பட்ட விவகாரம். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் விசாரணைக்காக பாதிக்கப்பட்டவர்களில் 4 பேர் ஆஜர். தருமபுரி அருகே சட்டக்கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் செய்து தாக்கிய விவகாரம். போதை இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் அரூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சென்னை ராயபுரம் அரசு RSRM மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற இளம்பெண் உயிரிழப்பு. தவறான அறுவை சிகிச்சையே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. மருத்துவமனையின் கண்ணாடி உடைப்பு. சென்னை கே நகரில் கந்துவட்டி கொடுமையால் முதியவர் தீக்குளிப்பு. திமுக பிரமுகரின் மிரட்டலால் நேர்ந்த கொடுமை. சென்னை கலாஷேத்ராவில் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு. மாணவ மாணவிகள் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டம். விடிய ஆட்சியில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் ஆவின் பால் தட்டுப்பாடு. குழந்தைகள் முதியோர் கடும் அவதி.
வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் கனமழை, மலைப்பாதையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் மிளகாய் விளைச்சல் இருந்தும் விலை இல்லை, அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தியேட்டரில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு நடிகர் விஜய் சேதுபதி கண்டனம். மனிதர்கள் ஒன்றாக வாழத்தான் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கிறது எனவும் கருத்து. கதாநாயகிகளுக்கு உரிய சம்பளம் வழங்கப்படுவதில்லை, நடிகை சமந்தா குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை கீழ் இயங்கும் பூங்காக்களில் நாளை முதல் படப்பிடிப்பு நடத்த தடை, சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வு, சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 44,720 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் வீட்டு மெத்தையில் கொசுவர்த்தி விழுந்து தீப்பிடித்த சம்பவம், இரவு முழுவதும் புகையை சுவாசித்ததால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலி. இந்தியாவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை அமைப்பதற்கான விதிமுறைகள் மே மாதம் வெளியிடப்படும் என யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் தகவல். நாடு முழுவதும் தினசரி கொரோனா பாதிப்பு 3,095 உயர்வு, மத்திய சுகாதாரத்துறை தகவல். உலக வங்கி தலைவராகிறார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அஜய் பால்சிங் பங்கா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என தகவல். ரஷ்யாவில் அமெரிக்க பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அறிவுறுத்தல். குஜராத் மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள IPL தொடக்க விழா, நடிகைகள் தமன்னா ராஷ்மிகா மந்தனாவின் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்குகிறது.